டிசாஃப்டில் இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஆரி எம்ப்ராய்டரி. ஆரி எம்ப்ராய்டரிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க பானுமதி. ஹாய், என்னோடய பேர் பானுமதி. நான் டிசாஃப்டில் வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து நிறைய இடங்களில் போயிட்டு ஆரி கற்றுக்கிறதுக்காக வந்து விசாரிச்சிருது உண்டு. பட் இருந்தாலும் எனக்கு எங்கேயுமே அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரி கிளாஸஸ் வந்து எத்தனை மந்த்ஸுன்னு வந்து என்கொயரி பண்ணும்போகுது 2 மந்த்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 மந்த்ஸ் முடித்ததுமே நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருந்துருச்சு. அவங்ககிட்டையும் நான் கேட்டேன். அந்த 2 மந்த்ஸ் கோர்ஸில் படித்தா கூட அந்த 2 மந்த்ஸ் முடியும் போதே பிரைடல் ப்ளவுஸ் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் கொடுக்குற ஹோம் ஒர்க்கும் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கும் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஜாயின் பண்ண பிறகு அவங்களோட சிலபஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய வந்து அவங்க பேசுறது நமக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நம்ம எவ்வளோ கற்றுக்கலாம், இன்னும் அதிகமாக கற்றுக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து நமக்கு நிறையவே அங்கே போகும்போதே நமக்கு வந்துடும். அதே மாதிரி டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டிசைன் எடுத்தோம்னா அதில் இது மட்டும் போடணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. இதில் என்னென்ன வேரியேஷன் நம்மளால் காட்ட முடியும், ஒரு சின்ன ஒரு பெட்டல் எடுத்தால் கூட அதில் எத்தனை வேரியேஷன் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறது சேர்த்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி டிசாஃப்ட் கிடையாது. மெயினாக அவங்க வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டாஃபாக இருந்தாலும் வந்து கரெக்ட் நேரத்துக்கு வரணும், அந்த கரெக்ட் டைமுக்கு முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும். இதை வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸ் முடிச்சதுமே அவங்க வந்து ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த கம்பல்சரி ஹோம் ஒர்க் வந்து நாங்கள் மறுநாள் வரும்போது முடிச்சிருக்காங்க. ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதோடய பலன் வந்து நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி அவங்க வந்து நம்ம அந்த அளவுக்கு புஷ் பண்ணுவாங்க. என்னடா அது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களேன்னு யோசிப்போம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அதோட பலன் வந்து எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி என்னோடய கஸ்டமர்ஸ் வந்தாலும் நான் சொன்ன தேதியில் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே எனக்கு அந்த டிசிப்ளின் வந்ததுனால இன்றைக்கி என்னோடய ஒர்க்லேயும் வந்து நான் டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ண முடியல. ஆக்சுவலாக உண்மையிலேயே நம்ப முடியல. ஆனால் வந்து 2 மந்த்ஸ் கழித்து நான் வந்து எனக்கு இப்போ வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளவுசஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். பானுமதி ஆரி எம்ப்ராய்டரி முடித்த பிறகு பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் ஃபேஷன் டிசைனிங் சேர்ந்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. இல்லை, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தைக்க தெரியும், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பானுமதி சேர்ந்தாங்க. ஏன்னா இதுவே ரொம்ப நல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நம்ம அதையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்து டெய்லரிங் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கணும், இன்னும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நல்ல ஒரு ஸ்டைலிஷாக கற்றுக்கணும்னு நிறைய ஆசை. சரி, போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸும் ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன பயம் என்னென்னா, எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் உண்டு. என்ன, இங்கிலீஷே வந்து இங்கிலீஷ் தெரியும், பட் இருந்தாலும் வந்து ரொம்ப அதுக்குள்ளார போனால் நம்ம வந்து நிறைய இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் வந்து அது தேவையில்லாத ஒரு பயம் வந்து எனக்கு ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது. ஏன்னா லாங்குவேஜ் அங்கே பிரச்சனையே கிடையாது. எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே நமக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லித்தராங்க. மேம் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் ஆகட்டும், உண்மையிலேயே வந்து நம்ம எத்தனை தடவை வந்து கேட்டாலும் அவங்க வந்து முகம் சொல்லிக்காமல் வந்து நமக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. இது வந்து எங்கேயுமே அந்த அளவுக்கு சொல்லி தருவாங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய இன்ஸ்டியூட் நான் போயிருக்கேன். ஆனால் டிசாஃப்ட் மாதிரி அங்கே இருக்கிற இது வேறு எங்கேயுமே கிடையாது. சிலபஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவாக அவ்வளோ நல்லாவே இருக்குது. யாருமே வந்து தெரியல அப்படின்னு டவுட் கேட்குற அளவுக்கு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சிலபஸ் ரெடி பண்ணி மேம் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பணம் கட்டினதுக்கு படித்தோமா, சொல்லி கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனால் இங்கே டிசாஃப்டில் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட வர்றவங்க அந்த கொடுக்குற நம்ம காசுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட்டோடு தான் நம்ம வந்து வெளியே வருவோம். நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே மேமோ அங்கே இருக்கிற டீச்சர்ஸுமே நம்மளுக்கு அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் இல்லை, என்னால் முடியல, நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க என்னோடய பேட்ச்லேயே. ஆனாலுமே மேம் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்களால் முடியும், அவங்களோட வார்த்தைகள் வந்து உண்மையிலேயே அவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு சொல்லலாம். நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மேம் எப்படி இருப்பாங்களோ, நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வந்து அங்கே போன பிறகு எனக்கு வந்து ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து தப்பாக யோசிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா
அவங்க வந்து ஒரு டீச்சராக ஒரு ஒரு ஆசானாக எனக்கு வந்து நல்ல ஒரு குருவாக அவங்க வந்து எனக்கு கிடைச்சாங்க. உண்மையிலே அது எனக்கு ஒரு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு என்னோடய காலில் நான் சுயமாக இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வரேன்னா எனக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே எனக்கு வந்து டிசாஃப்ட் கொடுத்தது. நான் டிசாஃப்டில் ஆரி எம்ப்ராய்டரி முடித்து 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பண்ண ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு என்னால் போட முடியுது. நீங்களும் வந்து பயப்படாமல் நம்மளாலேயும் முடியும், லேடிஸால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனால் அதில் இன்றைக்கி நம்மளால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபீஸாவது நம்மளால் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். அது நம்மளோட நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நமக்கு வந்து டிசாஃப்ட் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் நம்பி நம்ம வந்து டிசாஃப்டில் போய் ஜாயின் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து நாமளே வந்து உயர்த்திக்கிறதுக்கு டிசாஃப்ட் ஒரு வழி. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸும் தைக்கிறாங்க, ஆரி எம்ப்ராய்டரியும் பண்ணுறாங்க, அருமையான வெட்டிங் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது பானுமதி, கன்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணுங்கிறது வந்து கனவாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமும் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு யோசனையாக கனவாகவே போயிடுமோ அப்படிங்கிறது வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து தேங்க் காட் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வந்து என்னோட சுயமாக நான் சம்பாதிக்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு நான் வரத்துக்கு என்னோடய கணவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லைன்னா வந்து என்னால் இதை அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா கிளாஸ் போகவாகட்டும், சில நேரங்கள் வந்து நிறைய வேலைகள் செய்ய முடியாது, சமைக்க முடியாது. அந்த நேரத்தில் எல்லாமே எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்து என்னை வந்து ஒரு வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. என் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வந்து காலேஜ் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து வயசு தடை கிடையாதுங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நிரூபிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அதாவது ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னோடய கனவு நனவாயிருக்கு. முதல்ல வந்து நம்மளால் முடியாதுங்கிற விஷயத்தை வந்து தூக்கி தூர போட்டுருங்க. ஏன்னா நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால் நம்மளோட முயற்சி, தன்னம்பிக்கை எல்லாமே இருந்துச்சுன்னா லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பெண்ணுமே தன்னோட சுய காலில் நின்று நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்மளால் அடுத்தவங்களுக்கு உதவவும் முடியும். டிசாஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி இந்த தைரியத்தோடு நான் வெளியே வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து டிசாஃப்ட்டு. படித்த ஸ்டூடெண்ட்ஸு சென்னையில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்களில் இருக்காங்க. மதுரையிலேருந்து, பழனியிலேருந்து, திருப்பூர்லேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, யுஎஸ்லேருந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்னு வெளிநாட்டிலேயே எனக்கு இன்னொரு பட்டாளம் இருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குங்க. முதல்லலாம் வந்து நான் ஒரு இடத்துல போனால் ஒரு சரண்யா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை எல்லாரும் பார்ப்பாங்க, சரண்யா அப்படின்னு. இப்போ எங்கே போனாலும் மேப்பை கூப்பிட்டுட்டு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வராங்க. எனக்கு உண்மையில் இது சொல்லும்போது அது எப்படி சொல்லன்னு தெரில, அந்த சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி. உலகம் பூரா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நின்று என்கிட்ட, மேம் வாங்க என் கடையை வந்து பாருங்கள், என் புத்திக்கு வந்து பாருங்கள், நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லும்போது விமனுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கேன், விமனை எம்பவர் பண்ணியிருக்கேன், விமன் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இது எனக்கு ஆண்டவன் கொடுத்த கொடுப்பனை. இதை நான் மேலும் மேலும் தொடர்ந்து இன்னும் நிறைய நிறைய விமனை நிறைய சந்தோஷப்படுத்தி, நிறைய எம்பவர் பண்ணி, நிறைய தன்னம்பிக்கை கொடுத்து வளர்த்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. தேங்க்யூ.